சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. பெத்தவங்களே, உங்க கனவு ஜெயிக்கணும்னா நீங்க கஷ்டப்படுங்க, அதை விட்டுட்டு எங்க மேல திணிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படிங்க? அவங்க கனவு காண்றாங்க, ஆனா அது அவங்களுக்காக இல்ல, எதிர்காலம் நல்லா இருக்கணும் தானங்க அவங்க கனவே காண்றாங்க. பெத்தவங்களோட வேலை என்னன்னா, ஒண்ணு நான் சொல்றத படின்ன வேண்டியது, இல்ல நான் சொல்றவனோட கைய புடின்ன வேண்டியது. அறம் செய்வோம். பெற்றோருடைய கனவுகளை கையில தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். அது எங்களுக்கு சுமை போதும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணி, இல்லப்பா அது வழிகாட்டுதுன்னு சொல்லக்கூடியது இன்னொரு அணி. முன்னோட்டம் கடந்து வந்தாகிவிட்டது, இனி வாதங்களும் விவாதங்களும் முன்னோக்கி போகலாம். முதல்ல உங்களுடைய முறை. இறைவனால எல்லா இடத்துலயும் இருந்து மனுஷங்களை வழி நடத்த முடியாதுன்ற காரணத்தினாலதான் அப்பா அம்மான்ற ரெண்டு ஜீவனையே நம்ம வாழ்க்கையில படைச்சாருன்னு சொன்னா அவங்க கனவுகள் நமக்கு வழிகாட்டதான செய்யும். ஒரு குழந்தை கருவுல இருக்கும் போதே அப்பா அம்மாவோட கனவுகளும் ஆரம்பமாயிருது. எப்படின்னு சொல்லட்டா, ஒரு குழந்தை முத மாசமா கருவுல இருக்கும் போது கருவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயணங்களை தடை செஞ்சு ரெண்டாவது மாசத்துல ரெண்டாவதா ஒரு ஜீவனை வயிற்றுல சுமக்குறோன்ற பேர் ஆசையில மூணாவது மாசத்துல முக்கி முக்கி வாந்தி எடுத்தாலும் அந்த வயிற்று வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு நாலாவது மாசம் வரைக்கும் சரியா சாப்பிட மாட்டா, அஞ்சாவது மாசத்துல ஒரு உருவமே இல்லாட்டி கூட அந்த அழகை எக்ஸ்ரேல ரசிச்சுட்டு ஆறாவது மாசத்துல நம்ம அறிவை பத்தியும் ஏழாவது மாசத்துல எட்டி உதைக்கிறவனோட பிஞ்சு பாதங்களை பத்தியும் எட்டாவது மாசத்துல பிறந்த உடனே கட்டி பிடிக்க போடவும் கரங்களை பத்தியும் ஒன்பதாவது மாசத்துல ஒளி வீச போற கண்களை பத்தியும் பத்தாவது மாசத்துல உன்னோட நல் வருகைக்கான தேதியை நோக்கி கனவு கண்டுட்டு இருக்கிறவதான் ஒவ்வொரு தாயும்னு சொன்னா அப்பா அம்மாவோட அருமை வயசுல தெரியறது கிடையாது, பட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட போய் உங்க அப்பா யாருன்னு கேட்டு பாருங்களேன், உங்க அப்பா சரியான ஹீரோ, உங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாதுன்னு திமரா சொல்லும். அதே பிள்ளைகிட்ட போய் பத்து வயசுல கேளுங்களேன், உங்க அப்பா கஞ்சம், காசே கொடுக்க மாட்டேக்காருன்னு சொல்லும். அதே பிள்ளைகிட்ட இருபது வயசுல போய் கேளுங்களேன், உங்க அப்பா என் கூட பேசுறதே எங்க அம்மா வழியாதான், என்கிட்ட பேசுறதே கிடையாதுன்னு சொல்லும். அதே பிள்ளைகிட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுல போய் கேளுங்களேன், எங்க அப்பா டிசிப்ளின் ஓரளவு பெருளா இருப்பார் அப்படின்னு சொல்லும். அதே வயசுல ஒரு முப்பது வயசுல போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும், எங்க அப்பா என் தேவைய புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணு தேவைப்படுதுன்ட்டு என்கிட்ட கூட கேட்காம எனக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, ஹி இஸ் கிரேட்னு சொல்லும். அஞ்சு வயசுல சொன்ன அப்பா இஸ் ஹீரோன்ற வார்த்தை வெளிவரதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது வயசு ஆகுதுன்னா ஒரு கவிதை அழகா சொல்லுவாங்க, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, காயங்கள் கண்ட பின்னே அப்பா உன்னை அறிந்தேன்னு சொன்னான். காயங்கள் கண்ட பின்பு அப்பாவை அறியணும் அவசியம் இல்ல, மனசு இருந்தா இப்பவே கூட நம்ம அப்பா அம்மா கனவுகளை மதிக்கலான்னு கேட்டுக்கிறீங்க. கடமை வேறு கனவு வேறு. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா என்னை வளர்க்குறாங்கன்னு சொன்னா அது எங்க அப்பா அம்மாவோட கடமை. இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன் என்னை வளர்க்கணும்ன்றது எங்க அப்பா அம்மாவோட கடமை. ஆனா என்னைய படிக்க வைக்கணும்ன்றது எங்க அப்பா அம்மாவோட கடமை கிடையாது, அது எங்க அம்மாவோட கனவு. நான் படிக்காட்டியும் பரவாயில்லை, என் பிள்ளை படிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மாவோட கனவு. இதை விட பியூட்டி என்ன தெரியுமா, இன்னைக்கு எனக்கடுத்து இருக்கிற என் தம்பிக்கும் என் தங்கைக்கும் என் அக்காக்கும் இதை படிச்சியா பாப்பா அடுத்து இதை படிக்கலாம், நீ இதை படிச்சிட்டியாக்க அடுத்து இதை படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டிட்டு இருக்கிறேன்னா எங்க அம்மாவோட கனவு என்ன வழி நடத்துச்சு, இன்னைக்கு நான் என்ன சுத்தி இருக்கிறவங்களை வழி நடத்திட்டு இருக்கிறேன்னா அதுதானங்க ஒரு பெண் சமுதாயத்துக்கு உண்மையான மகிழ்ச்சி. அவங்களுடைய தந்தைக்கும் சகோதரனுக்கும் மட்டும் இல்ல, தாயாருக்கும்
இது ஒன்றும் நம்ம பார்க்காத ஒரு காட்சி அல்ல, உங்க வீடுகள் எல்லாம் பார்த்த காட்சி தான். எப்பொழுதுமே இந்த பெற்றோருடைய மனம் அதுலேயும் ரொம்ப நூதனமானது. இந்திய பெற்றோர் அப்படிங்கிறவங்களுடைய மனம் மட்டுமே இல்லை, இந்திய பெற்றோருங்கிறது ஒரு இனமே தான். உலகத்தில் வேற எங்க தேடினாலும் உங்களால் கண்டுபிடிக்கவோ இல்லை காண கிடைக்கவோ கூடிய ஒன்று அல்ல. எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு தன்னுடைய இறந்த காலத்தை குழந்தை பருவத்தில் தேடி 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 எதை பொறுக்கி பொறுக்கி எடுப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய நிராசைகள் எல்லாம் பொறுக்கி எடுப்பாங்க, அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பொறுக்கி எடுப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க பெறாத வரங்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து அதை ஒரு அழகான பூ மாலையா கட்டி என் குழந்தை வாழணும், என் குழந்தை வாழணும், என் குழந்தை வாழணும்னு நினைக்கக்கூடிய இனம் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா டார்வின் கூட பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி ஒரு இனத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த பாரத தேசத்துக்கு தான் வந்தாகணும். என் குழந்தைங்க என் குழந்தைங்கன்னு மூச்சாவும் பேச்சாவும் சுவாச காற்றாவும் இருக்கக்கூடிய ஒரு இனம் தாய் தகப்பன் அவங்களுக்காக தாராளமா கைத்தட்டலாம். அது மட்டும்தானே முடியும் நம்மளால. சூழல்ல பெத்தவங்க தம் பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டியதா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நான் உதாரணம் சொல்றேன். எங்க சித்தப்பா அவங்க பிள்ளைங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ஒரு பாப்பா, அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பேச்சு போட்டி, அந்த பேச்சு போட்டிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாங்க எங்க சித்தப்பா. அந்த பிள்ளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கும் போல அந்த பிள்ளை வேணா விட்டு இறங்கி வந்துச்சு. எங்க சித்தப்பா மெதுவா ஏற்றி எங்க பைக்ல உட்கார வச்சாங்க, மெதுவா வண்டியும் ஸ்டார்ட் பண்ணாங்க, கூட்டு வர ஆரம்பிச்சாங்க. பாப்பா என்னடா சாப்பிட்டியா மதியம்? ஆ சாப்பிட்டேன்ப்பா. என்னப்பா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? இப்போ ஆனாவனா கொடுத்தாங்க, மேக்ஸ்ல இது கொடுத்தாங்க. அப்படியாப்பா இந்த பாரு கடை, உனக்கு எதுக்காவது வேணுமாயா? இல்லப்பா வேணாம். கடைசி வரைக்கும் இன்னைக்கு போட்டிக்கு போனியே ஜெயிச்சியான்னு ஒரு வார்த்தை கூட எங்க சித்தப்பா கேட்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து பைக்க நிப்பாடினாரு, விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பிள்ளை வேமா ஓடுச்சு. அந்த ஜெயிச்ச ஆசைய சொல்றதுக்காக வேமா போன பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு, எப்பா நீ கேட்கவே இல்லை, நான் இன்னைக்கு பேச்சு போட்டியில மொத பரிசு வாங்கினேன்னு சொன்னிச்சு. அவங்க அப்பா மெதுவா கிட்ட உட்கார்ந்தாரு. என்ன சொன்னாரு தெரியுமாங்க? நீ போட்டியில கலந்துகிட்ட பத்தியா, அது எனக்கு கிடைச்ச வெற்றி. நீ போட்டியில கலந்துகிட்டது எனக்கு கிடைச்ச வெற்றி. நீ துணிஞ்சும் யாருக்கும் பயப்படாம அங்க இருக்கிறவங்களை மீறி பேசின பத்தியா, அது உனக்கு கிடைச்ச வெற்றி. நீ மொத பரிசு வாங்கினதுங்கிறது இந்த சமுதாயம் தான் எதிர்பார்க்கும். அதனால வெற்றியையும் தோல்வியையும் ஒன்னா பார்க்க பழகிக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைய பெற்றோர்களின் கனவுகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுதலா தாங்க இருக்கு. நம்மளோட கனவை பறிக்கிறவங்க கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதை வழியா போய் அங்க எங்கெங்கெல்லாம் முள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கல் இருக்குதுன்னு விளக்கி வச்சுட்டு இப்பதி மிதிதான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களோட நல்ல வழிநடத்துலதாங்க இருக்குது. அப்பா அம்மா வழிய கொடுக்கறவங்க கிடையாது, அப்பா அம்மா சுமைய கொடுக்கறவங்க கிடையாது. அப்பா அம்மா நல்ல வழிகாட்டின்னு சொல்லி இன்றைய பெற்றோர்களின் கனவுகள் பிள்ளைகளுக்கு நல் வழிகாட்டியாதான் இருக்குன்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். உணர்ந்து கொள், இல்லையே உணர்த்திவிடும். ஊக்கம் தன்னை உன் நெஞ்சில் உறுதியுடன் பகிர்வாய். வாழ்விருக்கும் வரை வாழ்வினை தொலைக்காதே. வாழ்விழந்த பின் வருத்தத்தை தேடாதே. லட்சியம் இருந்தால் உலகினை வெல்லலாம். சாதனை படைத்து சரித்திரம் பதிப்பாய். இப்படிலாம் சொல்லி கனவை உருவாக்க வேண்டிய பெத்தவங்க உன் கனவை களைச்சிட்டு என் கனவுப்படிதான் வாழணும்னு சொல்றாங்களே, இது எப்படிங்க வழிகாட்டியா இருக்க முடியும்? சுமையா மட்டும்தாங்க இருக்கும். ஒரு அப்பா தன் குழந்தைய டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணு கிட்ட, நீ டாக்டர் ஆகணும்னு அப்பாவுக்கு ஆசைடா, அதான் அப்பாவோட கனவுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, சரிப்பா நான் டாக்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா அந்த பொண்ணோட ஆசை என்ன தெரியுமா? நர்சிங் படிக்கணும் அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு சேவை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஆசைப்படியே படிக்கிறா. ஆனா 12th மார்க் கம்மியாயிருச்சு, நர்சிங் சீட் கிடைச்சிருச்சு. அவ போய் நர்சிங் படிக்கிறா. படிக்கும் போது சும்மா படிக்கல, நர்சிங்லயே அவதான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. அப்ப அவங்க அப்பா ஸ்டேஜ்ல வந்து ஏறி சொல்றாரு, என்னோட கனவு என் பொண்ண டாக்டர் ஆகணும்னு, ஆனா என் பொண்ணு நர்சிங்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்றா, எங்க என்னடா கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் அதை நினைச்சு எங்க அப்பா சந்தோஷப்படல, ஆனா எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றலன்னு சொல்றாரே, அது எனக்கு சுமையாதான் இருக்கு அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணலாம்? எல்லார் சார்பாகவும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாமா? சின்ன சின்ன காயங்கள் வாழ்க்கையில இருக்கிறது தான். ஏன்னா மருத்துவராக இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மனப்பக்குவம் வேணுமோ அதை போல இன்னும் 2 மடங்கு அதிகமான மனப்பக்குவம் செவிலியர்களாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்
எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையில மிகச்சிறந்த முறையில 75 நபர்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணின அந்த மருத்துவர், அவரை பாராட்டி பேசுறதுக்காக த சர்வைவர்ஸ் யாரெல்லாம் அந்த அறுவை சிகிச்சை முடிந்து பூரண குணம் பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து நன்றி சொல்லணும்னு வந்த போது, அப்கோர்ஸ் மெனி பீப்புள் டிட் தேங்க் தி டாக்டர். கண்டிப்பாக மீண்டும் ஒரு வாழ்வு, என்ன காரணம், ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு நம்மளுடைய லிவர், இன்னொன்னு வாழும் நபர், இந்த ரெண்டையும் சேர்த்து. ஆனா வந்ததுல பெரும்பான்மையானவர்கள் வந்து நின்று இரண்டு கை பத்தலைனா 10 கை கடன் வாங்கி கையை கொண்டு வந்த மாதிரி வந்து நின்று கண்கள்ல தார தாரையா கண்ணீர் வழிய சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எங்களை பெற்றெடுக்காத தாய்களான நர்சிங் பண்ணின அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. அதுல ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, எங்க அம்மா என்னை குளிக்க வச்சு என்னுடைய மலமூத்திரம் எல்லாம் எடுத்து இதெல்லாம் தாயா இருப்பதனால் இயல்பாக கூச்சமின்றி அருவறுப்பின்றி அவளால் செய்ய முடியும். மனைவியாலும் முடியும், மகளாலும் முடியும், சகோதரியாலும் முடியும், ஆனால் என்னோட எந்த சம்பந்தமுமே இல்லாம வந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரியாம மீண்டும் இவரை சந்திப்போமான்னு தெரியாம நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரா அப்படின்னு தெரியாம கண்டிப்பாக ஒரு நபரால செய்ய முடியும் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி, உங்க கால்களை பிடிச்சு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டு நின்ற போது, அங்கேயும் நர்சிங் காலேஜ் இருக்கு, இங்கேயும் நர்சிங் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இட்ஸ் நாட் ஈஸி டு பி அ நர்ஸ். சின்ன சின்ன செடிகளை கூட எங்க வைப்பாங்க தெரியுமா? நர்சரி அப்படின்ற இடத்துல வைப்பாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஊட்டம் கொடுக்கணும், வேற ஊனி அதனால தானே நிக்க முடியாது. சின்ன குழந்தைங்களை கொண்டு போய் விடுற இடத்தையும் நர்சரி அப்படின்னு சொல்லுவோம். நர்சிங் அப்படின்னு சொன்னா இறைவன் தான் இறங்கி வரலேன்னா வர்றதாக அர்த்தமே கிடையாது. இறைவன் தானாக இறங்கி வருவது எல்லாமே செவிலியர்கள் உருவத்தில் தான். அதனால நர்சிங்ல அந்த குழந்தை அவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா உலகம் இன்னும் ஆரோக்கியமாக, இன்னும் ஆனந்தமாக, இன்னும் மனச்சோர்வு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உலகம் ஒரு நாள் உன் வழி நடக்கும், உலகம் ஒரு நாள் உன்னை போல் வாழ ஆசைப்படும், உலகம் ஒரு நாள் உன்னை பாடமாக ஏற்றுக்கொள்ளும். இது பொதுவான கருத்து இல்ல, பிள்ளைங்களை தப்பா நினைக்கிற பெத்தவங்களுக்கான கருத்து. ஒரு ஊர்ல நல்ல திருவிழா, திருவிழால ரெண்டு பெண் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பா கேக்குறாரு, என்னமா இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. இல்லப்பா, கோயிலுக்கு போனோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களும் தன்னோட கைக்குள்ள அடக்கிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது ஒரு வாலிபர் கிராஸ் பண்ணிட்டாரு. உடனே அந்த அப்பாக்கு வந்துச்சு பாருங்க கோவம், டேய் அப்படின்னு ஒரு சத்தம். அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் பயந்துருச்சு. அந்த அப்பாவோட கனவு என்ன தெரியுமா? பெண் குழந்தைங்க அவங்கள கவனமா பாத்துக்கணும்ன்றது அந்த அப்பாவோட கனவு. ஆனா அந்த குழந்தைங்க இப்படி நம்ம அப்பா கூடவே வந்து பாத்துக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறப்போ அது அவங்களுக்கு சுமையாதாங்க இருந்துச்சு. இல்லடா, கண்டிப்பா இல்ல, அப்பாவா இருக்கிறதுனால அதோட நிறுத்திட்டாரு. இதுவே அண்ணாவா இருந்திருந்தா நிலைமையே வேறையா மாறி இருக்கு. அவ்வளவே தான், அப்பாக்களை கூட 1000 அப்பாக்கள் ஒன்னா சேர்ந்து வருது அண்ணன்கள். இது உங்களுக்கு தெரியலடா, வேற ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போனதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்பான்னு மிரட்டுறதுக்கு ஒருத்தரும் அண்ணன்னு விரட்டுறதுக்கு ஒருத்தரும் இருக்கும் பொழுது இது சுமையா தோணும். சொல்றதுக்கே ஆள் இல்லாம சுத்தி சுத்தி பார்த்தாலும் கண்ணாடியில நீங்களே உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் போது ஒருத்தர் என்ன மிரட்ட மாட்டாரா, ஒருத்தர் என்ன உரிமையா மிரட்ட மாட்டாரா அப்படின்னு ஏக்கப்பட்டு நிக்கக்கூடிய குழந்தைங்க எத்தனையோ பேர். காலங்காலமா தவம் செஞ்சா மட்டும்தான் கண்டிக்கக்கூடிய தாயும் தகப்பனும், அதை விட திருப்பி திருப்பி கண்டிக்கக்கூடிய ஒரு அண்ணனும் கிடைப்பாங்க. இது அனுபவம் ஞானம். பெற்றோர்களின் எண்ணங்கள் சுகமாய் இருக்கட்டும், சுமையானதாய் இருக்க வேண்டாம். இதுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இல்லை இல்லை, தாயும் தகப்பனும் எங்களை நேர்வழிப்படுத்துறாங்க, அவங்க காட்டின பாதையில கண்டிப்பா நாங்க போகணும். அடுத்த குரல், பெத்தவங்க பிள்ளைங்களை எப்படியாவது போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி வாமா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இப்படி வான்னு கூப்பிடுறதா நமக்கு சுமையா இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட கனவு சுமையா தெரியல, பெத்தவங்களோட அறிவுரை சுமையா தெரியல, பெத்தவங்களே சுமையா தெரியறதுனாலதான் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க.
அங்க போய் சேர்த்தா கூட பிள்ளைங்களுக்காக பெத்தவங்க எப்படி தெரியுமா வேண்டுவாங்க? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் குடுக்காத கடவுளே அப்படின்னு தாங்க வேண்டுறாங்க. அப்படிப்பட்ட பெத்தவங்க நம்மளுக்கு நல்ல வழியா மற்ற தானங்க காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஐயா வந்து தன்னோட சீடர்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு சீடர் எந்திரிச்சு கேட்டாராம், ஐயா நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம். அதுக்கு நபிகள் நாயகம் ஐயா சொன்னாங்களாம், சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப எளிதுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படியா அது எளிதாகும்? நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணுமாம்ல, நாலு பேருக்கு நல்லது செஞ்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமாம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதுக்கு ஐயா சொன்னாராம், சொர்க்கம் வேற எங்குமே இல்லப்பா, உன் அம்மா அப்பாவோட கால் அடியில தான் சொர்க்கமே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். பெத்தவங்க காட்டுற நல்ல வழியில நீ நடந்தேனா வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாவும் இருக்கலாம், உயரத்துக்கும் போகலாம், இறந்த பிறகு நீ சொர்க்கத்தையும் அடையலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு உதாரணமா நான் ஒரு நிகழ்வு சொல்றேங்க. அருணிமா சின்கா அப்படின்றவங்களோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வு இது. அவங்களுக்கு மலையேற்றத்துல சாதிக்கணும் அப்படின்றது அவங்களோட கனவு. அவங்க ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது கொள்ளையர்கள்லாம் வந்து வழிப்பறி செஞ்சாங்களாம். அப்போ அவங்க எதிர்த்து கேட்டதுக்கு கொள்ளையர்கள்லாம் அவங்கள அடிச்சு தண்டவாளத்துல தூக்கி போட்டுட்டாங்களாம். உடம்பு தண்டவாளத்துக்கு அந்த சைடு இருந்துச்சான், கால்கள் தண்டவாளத்துக்குள்ள இருந்துச்சான். அவங்க மயக்க நிலையில இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியலையாம். ட்ரெயின் அவங்க காலில் ஏறி போயிடுச்சான், கால்கள் வந்து எடுத்துட்டாங்களாம். உறவினர்கள்லாம் வந்து பார்க்க வரும்போது சொன்னாங்களாம், உனக்குதான் கால் போயிடுச்சுல, உன் கனவை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா சொன்னாங்களாம், எத்தனை பேர் வந்து எது சொன்னாலும் பரவாயில்ல, உன் கனவு எதுவோ அதை மாத்திரம் நீ நோக்கிப்போ, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற சிகரத்தை அவங்க அடைஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அம்மாவோட வழிகாட்டுதல் மாத்திரம்தாங்க. வழிகாட்டுதல் மட்டும் அல்ல, அம்மாவே அவருடைய கால்களாகவும் மாறினதுதான். அருணிமா சின்ஹாவுடைய வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக படிக்கணும். ஏதோ எந்த காலத்திலயும் நடந்து முடிந்த நிகழ்ச்சி அல்ல. சமகாலத்துல ஒரு பெண்ணால தன்னுடைய கனவின் உயரத்தை கை கட்டும் தூரத்தில் இருக்கக்கூடிய வானமாக மாற்ற முடியும் அப்படின்னா அந்த மன உறுதி, அந்த தாய் கொடுத்த அந்த விழிப்புணர்வு, இதெல்லாமே மிகப்பெரிய மிகப்பெரிய பாடங்களாக நமக்கு தெரியும். செங்கண்ணன் அப்படின்ற அரசரோட கதைங்க இது. அவர் தன்னோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது பஞ்சாங்கம் பார்த்திருக்காங்க. அப்ப ஜோதிடர் சொன்னாரா, உங்க பையன் இந்த நேரத்துல பிறந்தானா கொடிய குண உள்ள ஒரு அரக்க அரசனாதாமா பிறப்பான், ஒரு நாளிகை கழிச்சு பிறந்தானா எல்லோரும் போற்றக்கூடிய மா மன்னனாவும், ஆன்மீகத்துல சிறந்த ஈடுபடக்கூடியவனாவும், நிறைய சிவன் கோயில் கட்ட போறவனாவும் தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளிகை கழிச்சே நான் என் குழந்தைய பெத்துக்கிறேன், அதுக்காக நீங்க எனக்கு எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அவங்க அம்மாவோட காலை கட்டி தலைகீழா தொங்க போட்டாங்களாம். ஒரு நாளிகை கழிச்சு அவங்க அம்மாவை அவுத்து விட்டாங்களாம். குழந்தை பிறந்துச்சான், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அந்த குழந்தையோட கண்ணு ரத்த கலர்ல இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு கோ செங்கண்ணன் அப்படின்ற பேரு வந்துச்சான். இதுல இருந்து என்னங்க தெரியுது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வருங்காலத்துல நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை நம்ம அம்மா அப்பா அவங்களை விட வேற யாருக்குங்க இருக்கும்? அப்படிப்பட்டவங்களோட கனவு நம்ம வாழ்க்கையில நல்ல வழிய மாத்திரம்தாங்க காட்டும். இடிக்கப்படும் நெல் தான் உமி நீங்கி அரிசி ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி நம்ம பெத்தவங்களோட கனவும் அவங்களோட அறிவுரைகளும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சுமையா தெரிஞ்சாலும் அது நம்மளோட வாழ்க்கையில நல்ல வழிய மாத்திரம்தான் கொடுக்கும், நல்ல வழிய மாத்திரம்தான் காட்டும்னு சொல்லி உரைய முடிச்சிருக்கேன். சுமை சுமைதானே, எத்தனை சுவையா சொன்னாலும் சுமை சுமைதானே அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த நபரை நோக்கி நவர். தாயும் பிள்ளையும் ஒன்றாயினும் வாயும் வயிறும் வேறதாங்க. உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சாப்பிடணும், உங்களுக்கு தாகம் எடுத்தா நீங்க தான் தண்ணி குடிக்கணும், உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க தான் தூங்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஆசைப்பட்டதை எல்லாம் எங்க மேல திணிச்சா அது எங்களுக்கு சுமையா தாங்க தெரியும். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது அழுகையோட பிறக்குதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது ஆயிரம் கனவோட பிறக்குதுன்றது யாருக்குமே தெரியறது இல்ல. இப்ப ஒரு குழந்தை காலையில 10 மணிக்கு அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 9:55 அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேக்குமா,
கடவுளே என்ன இந்த பூமியில படைக்க போறியே, எனக்கு இந்த பூமியில யாரு தெரியும், நான் யார் கூட இருப்பேன்னு கேக்குமாம். அதுக்கு அந்த கடவுள் அழகா சொல்லுவாராம், கவலைப்படாதப்பா, நான் இதுக்கு முன்னாடியே அழகான ரெண்டு தேவதைகளை நான் அந்த பூமியில படைச்சிட்டேன். அந்த ரெண்டு தேவதைகளும் உன்னோட ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் கேட்டுட்டு அதன்படி உன்னை கூட்டிட்டு போவாங்கப்பான்னு கடவுள் சொல்லுவாராம். அப்ப குழந்தைக்கு அந்த இடத்துலயே கனவுன்ற உன்னை விதைச்சுதான் அனுப்பிச்சு விடுறாங்க அப்படின்றத பெற்றோர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இந்த பூமிக்கு வந்துருச்சு, 30வது நாள் பெயர் சூட்டும் விழான்னு ஒன்னு வைப்பாங்க, பேசாம அது பட்டம் சூட்டும் விழானே வச்சிடலாங்க. இந்த காலகட்டத்துல அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் கூட இப்ப பெயர் சூட்டும் விழான்னு ஒருத்தவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்ப அது ஆண் குழந்தை, பேர் சதீஷ்னு வச்சாங்க. அப்ப அவங்க அப்பா 3 தடவை பேர் சொல்ல சொல்லுவாங்கல்ல, அப்ப அவங்க அப்பா சொன்னாங்க சதீஷ் ஐஏஎஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட என்னடா சதீஷ்னு தானே சொன்ன சொல்றாங்க, ஐஏஎஸ்ன்னு எதுக்குடா சொல்றாங்க, நானும் போய் ஓடி போய் அந்த நேட்ட கேக்குறேன், என்னடா சதீஷ்னு தானே சொல்ல சொன்னாங்க, நீங்க எதுக்கு ஐஏஎஸ்ன்னு சேர்த்து சொல்லுங்க, ஒருவேளை அதுவும் பேரா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு அண்ணன் சொல்றாங்க, இல்லப்பா நான் ஐஏஎஸ் ஆகணும்னு என்னோட கனவு, என்னால முடியல, அதான் என் குழந்தையாவது அப்படி ஆகட்டும், என்ன இப்பயே என்னோட கனவை நான் அந்த குழந்தைக்கு சொல்லேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து வந்து சொல்லட்டுமே சதீஷ் ஐஏஎஸ்னு, அப்ப நீங்க அதை உங்களோட கனவா மாத்திக்கலாமே அப்படி 30வது நாளே நீங்க உங்களோட கனவை திணிக்கும் போதுதான் அதை நான் சுமைன்னு சொல்றேங்க. அதாவது இந்த வேர்ல்டுல 2 types ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒன்னு மேல்தட்டு மக்கள், இன்னொன்னு கீழ்த்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக மேல்தட்டு மக்கள், பொருளாதார ரீதியாக கீழ்த்தட்டு மக்கள். அப்ப அந்த பொருளாதாரத்துல மேல்தட்டு மக்கள், அவங்க வீட்டுல உள்ள குழந்தை சொல்லுவாங்க, அப்பா எனக்கு டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா, நான் டிராயிங் ஃபீல்ட போறேன்ப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸும் அவங்களோட கனவை ஏத்துப்பாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல, சரிப்பா நீ டிராயிங் தானே உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுலேயே போன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா நான் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் ஹையா இருக்கேன், இருந்தாலும் மத்தவங்க டிராயிங்ன்றது நல்ல ஃபீல்டு தான், அதை நான் ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் நீ எம்பிபிஎஸ் படி, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோட கனவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு காரணத்தை காட்டி அந்த பையனோட கனவை சிதைச்சிடறாங்க. இதே இது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க வீட்டில் உள்ள ஒரு பையன் சொல்கிறான், அப்பா எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நம்மளை மாதிரி ஏழை ஏழைங்களுக்குலாம் நான் சிகிச்சை பார்க்கணும்ப்பான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிச்சு ஹாஸ்பிட்டல் வச்சு ஃப்ரீயா பார்க்க போறியா, டே உன்னை பிளஸ் டூ வரை படிக்க வச்சதே பெருசுடா, நம்மளுக்கு இருக்க பொருளாதாரத்துக்கு உன்னை நான் அந்த அளவு படிக்க வைக்க முடியாதுடான்னு சொல்லி பணத்தை காரணம் காட்டி அந்த குழந்தையோட கனவை சிதைச்சிறாங்க. அப்ப பெற்றோர்களே, ஸ்டேட்டஸ் மணியில இல்ல, மனித வாழ்க்கை மனித எண்ணத்துலதான் இருக்கு வாழ்க்கை. எவர் ஒருவர் தன் பிள்ளைகளின் கனவுகளுக்காக தன் நிறைவேற ஆசையை அளிக்கிறார்களோ அவர்களே உண்மையான பெற்றோர்கள். நீங்க உண்மையான பெற்றோர்களா இருங்க, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உண்மையான குழந்தைகளா இருப்பாங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு பின்னாடி வழிகாட்டியா என்னோட அப்பா அம்மா இருக்கட்டும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு முன்னாடி இருக்க கனவு என்னோடதா இருக்கட்டும் தான் சொல்கிறேன். இதுவே பெற்றோரோட கனவாக இருக்கும் போது தான் எங்களுக்கு சுமையாக இருக்குதுன்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 4 விவாதங்களையும் கையில் எடுத்துட்டு இருக்கோம். இந்த விவாதங்கள் இன்னும் தொடரும் பொழுது இன்னும் புதிய காட்சிகள், புதிய பார்வைகள், புதிய புரிதல் நம்மை நோக்கி வரும். இன்னைக்கு உள்ள பெத்தவங்க யாரும் ஆழமரத்தடியில விளையாட போகாதுன்னு சொல்றது கிடையாது, எல்லா பெத்தவங்களும் ஆண்ட்ராய்டு போன்ல விளையாடாதான் சொல்றாங்க. மண்ணை கிளறி விளையாட வேண்டிய வயதில் அந்த குழந்தையை இயந்திரமாக மாற்றும் பெற்றோர்களின் கனவு இன்னைக்கு குழந்தைகளுடைய குழந்தைத்தனமே திருடி போயிற அளவுக்கு காரணம் ஆயிடுச்சுங்க. வாழ்க்கையை தேடுபவன் சாதாரண மனிதன், பாதையை உருவாக்குபவனே சாதனை மனிதன். சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை அறம் செய்வோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா? தொடர்புக்கு 9677221350, தொடர்புக்கு 9677221350.